ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அதாவது நிறைய பேர் கேட்குறது என்னென்னா, ப்ரோ நான் ப்ரீட் பண்ணுறேன், அதாவது எங்கிட்ட வந்து இம்போர்ட்டட் கப்பீஸ் ப்ரீட் பண்ணுறேன், பட் என்னென்னா குட்டி அதே மாதிரியே வருமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. சில ப்ரீட்ஸ்லாம் வந்து காமனாக, அது வந்து பொதுவாக எல்லாமே காமனாக வருங்க, பட் சில ப்ரீட்ஸில் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன வரும். ஸோ எல்லாமே ஒரே குவாலிட்டியில் வராது. எந்தெந்த ப்ரீட்ஸ்லாம் நல்லா வரும்னா, நான் வச்சுருக்க ஒரு ரெண்டு வெரைட்டி மூணு வெரைட்டி தான் வச்சுருக்கேன். ஸோ அதில் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன். ஸோ மற்றதும் வந்து ஈஸி தாங்க, ரொம்ப அந்த இம்போர்ட்டட் கப்பீஸ்லாம் நார்மல் கப்பீஸ் மாதிரி தான் ப்ரீட் பண்ணுறது, பட் குட்டி எடுக்கிறது தாங்க எல்லாத்துலேயும் சிரமம். அதாவது நீங்கள் கரெக்டான டைமில் வந்து குட்டியை பார்த்து எடுக்கணும், அதான் வந்து சிரமம். பட் குட்டி எடுக்கணும்னு நினச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக எடுக்கலாம், பட் சில பேர்த்துக்கு வந்து நான் கேர்லெஸ்ஸாக விட்டுருவோம். இந்த ஒன்றையே மட்டும் கான்சன்ட்ரேஷன் பண்ணுறதுனால வந்து எல்லா குட்டியும் மெயின்டெனன்ஸ் பண்ண முடியாது. ஸோ உதாரணத்துக்கு பிளாட்டிஃபிஸ் அது மௌலி அது மாதிரிலாம் பார்த்திங்கன்னா அது கணக்கே இல்லைங்க. இப்போ வந்து ரெட் பிளாட்டிஃபிஸ் போட்டோன்னா கண்டிப்பாக அந்த ரெட் கலரே தான் ஃபுல்லாக வரும். ஸோ அதில் வந்து மாற்றமே இல்லை. அந்த ஆல்பினோஃபிஸ் போட்டால் அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா ஆல்பினோவாக தான் வரும். ஸோ ஆல்பினோக்கு மேலே ஆல்பினோ ஃபீமேல் போட்டிங்கன்னா கன்ஃபார்ம் ஆல்பினோஃபிசஸே தான் வரும். மற்றபடி வந்து கலர் எதுவுமே சேஞ்ச் ஆகாது. என்னென்னா எல்லாமே ஈக்குவலாக ஒரே கலரில் தான் வரும். பட் என்னென்னா இந்த பிளாட்டினம் ரெட் கப்பி ஸோ அதெல்லாம் தான் வந்து அந்த தம்போயரு அதெல்லாம் வந்து கொஞ்சம் பிரச்சனை டிஃபிகல்ட்டு. இந்த வீடியோவில் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதாவது இந்த ஒரு ஃபீஸ் மட்டும் பாருங்கள், இந்த துடுப்பில் எல்லாமே தெரியும்னு நினச்சிருக்கேன், தெரியும். ஸோ உங்களுக்கு குவாலிட்டிஸ் பாருங்கள், இந்த ஒரு ஃபீஸ் நல்ல குவாலிட்டியாக வருங்க ஃப்யூச்சரில். பட் எல்லா ஃபீஸஸும் வந்து அப்படியே வரும்னு சொல்ல முடியாது. ஸோ இதெல்லாம் தான் டிஃப்ரெண்ட் மாறுமே தவிர, மற்றபடி வந்து அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இம்போர்ட்டட் கப்பீஸ் வெரைட்டியில் தாங்க வரும். பட் இன்னும் குவாலிட்டி முன்ன பின்ன வருமே தவிர, மற்றபடி வந்து எல்லாமே வந்து சேம் இதாக தாங்க வரும். நம்மளாம் இது டிஃப்ரெண்ட்டாக வராது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த எப்படி கிராஸ் அடிக்குதுன்னா, இப்போ நான் வந்து அல்பினோ சப்போஸ் வச்சுருப்பேன், மேல் வச்சுட்டு இருந்திருப்பேன், அல்பினோ மேல் அண்ட் ஃபீமேல் வச்சுட்டுருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு வந்து ஒரு மேல் சித்தரிச்சோ இல்லை ஃபீமேல் சித்தரிச்சோ உடனே வந்து அதுக்கு போட்டுக்கிறது, இதோட ஜாயின் பண்ணுறதுனால வந்து அப்போ தான் வந்து ப்ரீடிங் வந்து சேஞ்ச் ஆகும். உள்ளே வந்து கலர் டிஃப்ரெண்ட்டாக அடித்து டோட்டலே வந்து இதாகிரும். ஸோ அப்படி அடிச்சதுன்னா நார்மலாக வந்து சில பேர் நல்லா ரேட்டுக்கு எடுத்துக்குவாங்க, சில பெட்ஸ் ஆஃபீஸில் வந்து ரேட் ரொம்ப சீப்பாக தான் எடுத்துக்குவாங்க. ஸோ அது வந்து இருக்கிற இடத்த பொறுத்துங்க. ஸோ அதுதான் வந்து இது. அதனால் முடிஞ்சளவுக்கு வந்து கிராஸ் அடிக்காமல் நல்லா இதாக பண்ணி எடுத்துட்டிங்கன்னா குட்டி நல்ல ரேட்டுக்கே போகுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து நிறைய சேல் பண்ணுறதுக்கான இடம் பிளாட்ஃபார்ம் இருக்குங்க. ஸோ இதோ இடத்துல சேல் பண்ணோம். அப்படி முடியாத பட்சத்தில் கன்ஃபார்ம் வந்து பெட் ஷாப்ஸ் தான் டிபெண்ட் பண்ணி இருக்கணும். ஏன்னா வந்து எல்லா டைமும் எல்லாத்துக்கும் வந்து கிளிக் ஆகுன்னு சொல்ல முடியாது. ஸோ பெட் ஷாப்ஸில் கொண்டு போனோம் கண்டிப்பாக எடுத்துக்கிறாங்க. ஸோ அதுக்கு வந்து கரெக்டாக இம்போர்ட்டட் கப்பீஸ் நார்மல் கப்பீஸ் கொஞ்சம் நான் எல்லாத்தையும் சொல்லியிருப்பேன் இப்போ எவ்வளோ டிஃபிகல்ட்டி இருக்குன்னு. ஸோ இம்போர்ட்டட் கப்பீஸுங்கிறப்ப கொஞ்சம் முன் வந்து எடுப்பாங்க, அதுதான் வந்து நல்ல இது. இப்போ வந்து மார்க்கெட் ப்ரைஸ் என்னென்னா, இம்போர்ட்டட் கப்பீஸ் நம்ம பெட் ஹவுஸில் கொடுக்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா 15 ரூபா வரைக்குமே எடுத்துக்கிறாங்க. 15 ரூபாங்கிறது நல்ல சைஸ் எல்லாம் கொண்டு போனீங்கன்னா 15 ரூபா, இல்லாட்டி வந்து ஒரு 2 ரூபா 3 ரூபா 3 ரூபாய்க்குலாம் இம்போர்ட்டட் கப்பீஸ் தாராளமாக எடுத்துக்காங்க. பட் என்னென்னா இந்த காஸ்ட் வந்து கம்மின்னு நிறைய பேர் சொன்னீங்கனாலுமே, பட் வந்து லாட் சேல் பண்ணுறப்ப வந்து அவ்வளோதாங்க கொடுத்தாகணும். ஏன்னா வந்து நார்மலாக வந்து எல்லாருமே அவ்வளோ ரேட்டு தான் கொடுக்க முடியும். ஆனால் லாட்டாக நீங்கள் 100 200லாம் கொண்டு போகிறப்ப வந்து வாங்குறதுக்கு அவ்வளோ அது வாங்கினாவே அவங்களுக்கு பெரிய காஸ்ட்டாக வந்து நிற்கும். ஸோ அதனால் வந்து அது வாங்க அந்த ரேட்டுக்கு ஒரு 5 ரூபா அதிகபட்சம் வாங்குவாங்க. ஸோ அந்த ரேட்டுக்கு வாங்கினாவே அவங்களுக்கு எங்கேயோ போய் நிற்கும். ஸோ நல்ல குவாலிட்டியாக கொண்டு போனீங்கன்னா கண்டிப்பாக 20 ரூபாய்க்கு போங்க, ஒரு பேர் 20 ரூபா அது மாதிரிலாம் எடுத்துக்கோங்க, கன்ஃபார்ம் எடுத்துக்கோங்க. பட் அந்தளவுக்கு குவாலிட்டி நம்மளால் கொண்டு வர முடியாது. ஸோ அதுதான் இங்கே இருக்க பிரச்சனை. ஏன்னா அதுக்கு வந்து ட்ரைவ் அம்ஸ் போட்டுகிட்டே இருந்தீங்கனாலும் உங்களுக்கு தீனி செலவு ரெண்டு ஈக்குவல் ஆயிரும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு காஸ்ட் எவ்வளோ கம்மி பண்ணுறமோ அந்தளவுக்கு வந்து கொஞ்சம் இதில் ப்ராஃபிட்டில் இருக்கும். அப்படி கம்மி பண்ணுறப்ப நம்மள்ட்ட குவாலிட்டிங்கிறது கொஞ்சம் பிசுறு தட்டு தாங்க செய்யும். ஸோ எல்லாமே நல்ல குவாலிட்டியில் எடுக்க முடியாது. ஸோ இதுதான் என்னோடய ஒப்பீனியனு. ஸோ இதுதாங்க ப்ரீட் பண்ணுறதுலாம் எல்லாம் ஒரே மாதிரி தான் வந்து, மேல் அண்ட் ஃபீமேல் போட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு 1 மாதத்தில் வந்து கண்டிப்பாக ப்ரீட் ஆயிருங்க. எல்லாமே இதே தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங், தேங்க்யூ.